சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் பம்பையின் பாலா சரணம் சரணம் பந்தளவேந்தே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் 27/11/2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இன்றைய தினம் இந்த அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தினுடைய மகரஜோதி பெருவிழாவிலே சுவாமி ஐயப்பனுடைய அவதார நோக்கம் மகிஷியை சம்ஹாரம் செய்வதற்காக தோன்றியவர் சுவாமி ஐயப்பன். தேவர்களுக்கு முனிவர்களுக்கு பல்வேறு துன்பங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த இந்த அரக்கியாகிய மகியினுடைய கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் இறைவரிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்தபோது அங்கே சிவனும் விஷ்ணுவுமாக இந்த மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து சிவனும் விஷ்ணுவும் சேருகின்ற பொழுது இந்த இருவருடைய அனுக்கிரகத்தினாலே ஹரி ஹர புத்திரன் என்கின்றதாகிய சுவாமி ஐயப்பன் தோன்றினார். ஹரி என்றால் மகாவிஷ்ணு, ஹரன் என்றால் சிவன், ஹரிக்கும் ஹரனுக்குமாக தோன்றிய பிள்ளை புத்திரன் மகன் ஐயப்பன் ஹரி ஹர புத்திரன். அந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வதற்காகவே ஐயப்பன் தோன்றினான். அதனை நினைவுபடுத்துகின்ற வகையிலே உலகளாவிய ரீதியிலும் இந்த மகிழ் சம்ஹாரத்தை உருவகப்படுத்தி நெறிப்படுத்தி அதனை தொடர்ந்து 41 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்திலே இன்றைய தினம் மகிஷி சம்ஹாரம் என்கின்ற இந்த சிறப்பான வேட்டை திருவிழா வில்லு விளையாட்டுகள் வாள் விளையாட்டுகளோடு இந்த மகிஷி சம்ஹாரம் சிறப்பாக நடைபெறும். சுவாமி ஐயப்பன் வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக இந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்கின்றதாகிய நிகழ்வு என்ற சத்துவார்த்தமாக இன்று மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரையிலே சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கிறது. சுவாமி ஐயப்பன் சர்வாலங்கார பூஜிதராக கமலாமோடி மண்டபத்திலிருந்து புறப்பட்டு வில்லாளி வீரனாக வீரமணி கண்டனாக இந்துப்பட்டி விவேகானந்தா சந்தியிலே இந்த சம்ஹார உற்சவம் நடைபெற இருக்கின்றது. நமக்குள்ளே இருக்கின்ற ஆணவங்கன்மம் மாயை போன்றவை காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் ஆகிய தீயவையெல்லாம் அழித்து நமக்கு நல்லருளை கொடுக்கின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவம். மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்ததும் அவள் பெற்ற வரத்தின் காரணமாக அந்த மகிழ்ச்சியானவள் தான் அழகிய பெண்ணுருக்கொண்டு
ஐயப்பனை சரணடைகின்ற பொழுது ஐயப்பன் மஞ்சமாதா என்கின்ற நாமத்தோடு சபரிமலையிலே குடிகொண்டிருக்கிறார். அந்த சிறப்பான சசுவார்த்தமான உற்சவம் இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் 5:30 மணி வரையிலே சபரிமலை சாஸ்தாபுரத்திலே இந்த மகிஷி சம்ஹாரம் என்கின்ற வேட்டை திருவிழாவும் சிறப்பாக நடைபெறும். கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், ஐயப்பனுடைய அருள் உலகெங்கும் வாழுகின்ற மாலை அணிந்திருக்கின்ற ஐயப்ப சுவாமிகளுக்கும் ஏனைய பக்தர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோம் பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டுதோறும் நாங்கள் கொண்டாடுகின்ற கிறிஸ்துவினுடைய பிறப்பின் விழா கிறிஸ்மஸ் இவ்வாண்டும் இடம்பெறுவதற்கு முன்னதாக திரு அவை திரு வருகை காலம் என்று 4 வாரங்களை ஒதுக்கி, இந்த 4 வாரங்களிலும் எம்மை நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு தயார் செய்ய அழைத்து நிற்கின்றது. அட்வென்ட் என்று சொல்லுவார்கள், திரு வருகை காலம் என்றால் மகிழ்வோடு எதிர்கொள்ளும் எதிர்நோக்கி இருக்கும் காலமாகும். ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுவார்கள். நாங்கள் நல்லதொரு நிகழ்வுக்கு, ஒரு திருமண விழா அல்லது ஒரு ஆண்டு நிறைவு விழா, இப்படி பலருடைய வெளிநாட்டிலே இருந்து ஒருவர் நீண்ட காலத்திற்கு பின்பு வருகை தருகின்றார், அல்லது நீண்ட காலத்தின் பின்பு ஒரு சந்திப்பு இடம்பெற இருக்கின்றது, அல்லது ஒரு பெரியாருடைய சந்திப்பு, திருத்தந்தை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு செல்லுகின்றார் என்று சொல்கின்ற பொழுது அந்த நிகழ்வுகளை நாங்கள் எதிர்நோக்கி இருப்போம், எதிர்பார்த்திருப்போம். அந்த நிகழ்வுகள் வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாங்கள் எங்களுடைய கனவுகள் நனவாகின்ற அந்த நிகழ்வுகள் என்று சொன்னால் எதிர்பார்ப்பும் அத்தகைய மகிழ்ச்சியானதாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்கும். ஆகையினாலே இன்று திருவருகை காலத்தின் 1வது ஞாயிறு. இந்த ஞாயிற்றிலே திருவருகை காலத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த திருவருகை காலம் 2 முக்கியமான நிகழ்வுகளை அது குறித்து நிற்கின்றது. ஒன்று, காலங்கள் வருகின்ற பொழுது, அதாவது இறைவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருந்த, பல 100 கணக்கான ஆண்டுகள் எதிர்பார்த்திருந்த அந்த மக்களினுடைய எதிர்பார்ப்பு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நிறைவு பெறுகின்றது. காலம் மாறும், எம் கவலைகள் தீரும் என்ற அந்த எதிர்நோக்கோடு, நிறைந்த எதிர்நோக்கோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அவளுடைய அந்த காத்திருத்தல் வீண் போகவில்லை. மறுபுறம் இந்த ஆண்டவர் மீண்டும் வருவார் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த மீண்டும் வருகின்ற காலம் ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது எங்களுடைய சமூகத்தினுடைய வாழ்க்கையிலேயோ ஒரு சுபீட்சத்தை சந்திக்கின்ற பொழுது இறைவனுடைய வருகை அங்கு அனுபவமாகின்றது. ஆனால் இந்த ஆண்டுதோறும் நாங்கள் கொண்டாடிக்கொண்டு வருகின்ற கிறிஸ்மஸ் விழா அனைத்து உலகத்திற்கும், எல்லா மதங்களையும் எல்லா இனங்களையும் எல்லா கலாச்சாரங்களையும் நாட்டு எல்லைகளையெல்லாம் கடந்து இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு தனிப்பெரும் விழா கிறிஸ்மஸ் விழாவாகும். இங்கு பலரும் இந்த ஆயத்தங்களை பலவாறு செய்வார்கள். வியாபாரிகள் அல்லது இந்த விழாவினாலே தங்களுடைய வாழ்விலே ஒரு புத்துணர்வு பெற வேண்டும் என்று, அல்லது தங்களுடைய அந்த காலத்திலே எதிர்பார்க்கின்ற நல்ல விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு அவர்கள் ஒருவர் மற்றவரோடு தங்களுடைய அன்புறவை மீண்டும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று
அழைப்பு விடுக்கின்ற ஒரு காலமாகும். ஆனால் எங்களுடைய கிறிஸ்தவ நோக்கிலே மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய வீட்டிலே, கிறிஸ்துவினுடைய பிறப்பின் விழாவிலே நிறைவாக கிடைக்க வேண்டும். அவர் கொணர்ந்த அருள், அமைதி, அன்பு இவைகளெல்லாம், மகிழ்ச்சி இவைகளெல்லாம் எங்களுடைய இல்லங்களிலே பிறக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த 4 வாரங்களையும் ஆயத்த நாட்களாக அனுசரிப்போம், காத்திருப்போம். பல்வேறு வெளி அடையாளங்களை, வெளி விடயங்களை அல்லது மேலோட்டமான விடயங்களிலும் நாங்கள் எங்களுடைய கரிசனையை செலுத்துவோம். எங்களுடைய இல்லங்களை புதுப்பித்து கொள்வோம். எங்களுடைய இந்த பொது நிறுவனங்களை, அமைப்புகளிலே நாங்கள் ஆடம்பரமாக எங்களுடைய அதை அழகுபடுத்துவோம். குறிப்பாக இந்த கார் காலத்திலே, இருளின் மத்தியிலே, மேலத்தைய நாடுகளிலே மின் விளக்குகளை ஏற்றி அவர்கள் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். ஏற்கனவே இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பின் இந்த எதிர்பார்க்கின்ற காலத்திலே, திருவருகை காலத்திலே நாங்கள் வெளியிலே எங்களை ஆயத்தம் செய்வது போல, உள்ளார்ந்த ரீதியாகவும் இறைவனுடைய வருகைக்காக எங்களை தயார் செய்து கொள்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அன்பின் கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல 1000 அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ, அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத்தை நிகழ்ந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலை நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும், எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில், இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாக இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னால், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே.
அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்க கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்தில் உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்திவிடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறுதானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறுங்கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனமடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.